from NCERT textbook from the topic electromagnetic induction topic 6.17 sum pannala parunga a line charge lambda per unit length is lodged uniformly onto the rim of a wheel of mass capital M and radius capital R. The wheel has like non-conducting spokes and is free to rotate without friction about its axis. A uniform magnetic field extends over a circular region within the rim. It is given by B is equal to minus B naught K, where R is less than or equal to A is less than capital R, is B is zero otherwise. What is the angular velocity of the wheel after the field is suddenly switched off? இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ரிம் எடுத்திருக்காங்க. இந்த ரிம்ல வந்து சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த சார்ஜுடைய லீனியர் சார்ஜ் டென்சிட்டி வந்து லாம்டா பர் யூனிட் லென்த்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்குது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சர்டைன் ரீஜன் வரைக்கும் தான் இருக்குது, மற்றபடி வெளியிலலாம் கிடையாது. இந்த ரீஜன் வந்து சர்க்குலர் ரீஜனில் இருக்குது. இந்த சர்க்குலர் ரீஜனுடைய ரிலீஸ் ஏன்னு எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 0 to A வரைக்கும் தான் இந்த ரீஜனில் தான் ஃபீல்டு இருக்குது, வெளியில் கிடையாது. அதனால தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த ஸ்மால் ஆர்ன்றது டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஃப்ரம் சென்டர்னு எடுத்திருக்காங்க. இந்த ஆர்ன்றது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ வரைக்கும் தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அதுவும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வோர்ட் இருக்கனால மைனஸ் பி நாட் கேன்னு போட்டிருக்காங்க. இந்த ஃபிளைனை எக்ஸ் ஒய் பிளேன் எடுத்துங்க. அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பண்டிகுலர் இன்டு இது இருக்குதுனால ஜெட் ஆக்சிஸ் இருக்குனால கே கேப்னு போட்டிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஏன்னு போச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடையாது, அதனால மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜீரோன்னு போட்டிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஏக்கு, அதுதான் அதர்வைஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபீல்டை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாங்க. அப்படின்னா ஃபீல்டு வந்து என்ன ஆகும், இங்கே ஜீரோ ஆயிரும். அப்போ ஃபீல்டு வந்து இனிஷியலாக இருந்துச்சு, ஃபைனலாக ஜீரோ ஆகுதுன்னா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆயிருக்குன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆயிருக்கும். இஎம்எஃப் இன்டியூஸ் ஆயிருக்குன்னா அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து எலாங் தி ரிம் கிரியேட் பண்ண மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆயிருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆயிருக்கும். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னா வந்து இங்கே சார்ஜ் தான், நம்ம லாம்டா சார்ஜ் டென்சிட்டி கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் இன்ட் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் போட்டால் டார்க்னு கிடைக்கும். அப்போ டார்க் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும், ஆங்குலர் ஆக்சலரேஷன் கிரியேட் ஆயிருக்கும். அப்போ ஆல்ஃபா இருக்கிறதுனால ஒமேகா சேஞ்ச் ஆகும். அதனால இந்த ரிங் என்ன பண்ணோம்னா, ஒமேகா வந்து ஜீரோவில் இருந்து சர்டன் ஆங்குலர் வெலாசிட்டி கிடைக்கும், அந்த ஆங்குலர் வெலாசிட்டியை நம்ம கண்டுபிடிக்கணும்ப்பா. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்கள். இப்போ நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கலாம்னா, இங்கே சார்ஜ் டென்சிட்டி லேம்டா சார்ஜ் டென்சிட்டி கொடுத்த மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். லேம்டா சார்ஜ் டென்சிட்டி கொடுத்துருக்காங்கன்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க, சரிங்களா. அப்போ யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த லேம்டா இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன ஃபார்மா தெரியும், சார்ஜ் பை யூனிட் லென்த்னு தெரியும். லென்த்ன்றது இந்த 2πr, ஏன்னா எல்லாம் வந்து சர்க்கம்பரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சார்ஜ் ஈக்குவல் எவ்வளோ வந்திருக்கு, லேம்டா இன்ட்டு 2πr அப்படின்னு நம்ம ஞாபகம் எடுத்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்படி ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து இங்கே நமக்கு லென்ஸ்லாம் தெரியும் இல்லையப்பா, லென்ஸில் வந்து என்ன சொல்லுங்கள், இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஈக்குவல் டு டெல்டா பை பை டெல்டா டி, அதாவது மைனஸ் ஒன்று இருக்கும், அது டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறது தான். இப்போ நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கலாம். அப்போ அக்கார்டிங் டு லென்ஸ்ல இஎம்எஃப் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா பை பை டெல்டா டி தெரியும் இல்லையா. ஸோ நியூமெரிக்கல் வேல்யூ எடுத்துங்க. டெல்டா பைன்றது என்ன பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். அப்போ ஃபைனல் ஃப்ளக்ஸ் மைனஸ் இனிஷியல் ஃப்ளக்ஸ்ன்னு போட்டுக்கோங்கப்பா. ஃபைனல் ஃப்ளக்ஸ் வந்து ஃபைனல் பி இன்ட்டு ஏரியா, ஏரியா வந்து ஏரியான்னு போட்டு மைனஸ் இனிஷியல் ஃபீல்டு இன்ட்டு ஏரியான்னு போட்டுக்கலாம். ஃபைனல் ஃபீல்டு ஜீரோ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க, அதனால் வந்து பி இன்ட்டு ஏ மைனஸ் இருக்கட்டும், நியூமெரிக்கல் வேல்யூ எடுக்கலாம். ஏரியா வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா பை ஏ ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இங்கே ரேடியஸ் வந்து ஏர் ரீஜனுக்கு தான் ஃபீல்டு இருக்குது. அப்போ இதுதான் டெல்டா பைன்னு உங்களுக்கு புரியுது. இதிலிருந்து இஎம்எஃப்க்கு வந்து நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும், இஎம்எஃப் ஈக்குவல் டு டெல்டா பை பை டெல்டா டி தானே, டெல்டா பைன்றது பி பை ஏ ஸ்கொயர் பை டெல்டா டின்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டிக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் ரிலேஷன் தெரியும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஈக்குவல் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் டெல்டா வி பை லென்த். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எல்லாம் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் தானே கிரியேட் ஆயிருக்கும், அதனால அது சர்க்கம்ஃபரன்ஸை 2πr போட்டுக்கலாம். அப்போ எலக்ட்ரிக் இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் இந்த இஎம்எஃப்னு நம்ம எடுத்துக்கலாம், இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிளேஸில் பி பை ஏ ஸ்கொயர் டிவைடட் பை இந்த டெல்டா டி எலக்ட்ரிக் ஃபீல்டை போட்டுட்டேன் சரிங்களா. அதை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் போட்டு டிவைட் பை இந்த 2πr இருக்குது, இந்த 2πr எழுதிக்கிறேன் நான். ஓகேவா, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கிடச்சிருச்சுப்பா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எந்த ரீஜன் எந்த டைரெக்ஷனில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த டைரெக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி கிரியேட் ஆயிருக்கு. எப்படி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் கிரியேட் ஆகுதுன்றது அப்புறமா சொல்கிறேன். ஆனால் எலாங்க சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கும், இந்த பாயிண்ட் பியில் வந்து டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுற டைரெக்ஷனில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், டைரெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாயிண்ட்டில். அப்போ இங்கே சார்ஜ் பாசிட்டிவாக இருந்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷனில் தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கும். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்மால் சார்ஜ் இந்த ரீஜனில் ஸ்மால் சார்ஜ் டிக்யூ சார்ஜ் எடுக்கலாம். இந்த டிக்யூ சார்ஜ்னால் ஃபோர்ஸ் டிஎஃப் இருக்கும். இந்த டிஎஃப் ஃபோர்ஸுக்கு வந்து இந்த எபோட் சென்டர் வந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர் எடுத்திங்கன்னா, இந்த டிஎஃப் ஃபோர்ஸ்னால டார்க் வந்து டி டார்க் ஸ்மால் டார்க் இருக்கும். அப்போ ஸ்மால் டார்க் இருக்கும் டிஎஃப் இன்ட்டு ஆர் ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இதை வந்து இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இன்டகிரேட் பண்ணால் இன்டகிரல் டி டார்க் வந்து ஸ்மால் டி டவ் வந்து டவ் டார்க்னு வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் எஃப்
F என்ன formula? Electric field into charge. அப்ப E into dQ னு போட்டுக்கலாம். Into R னு போட்டுக்குங்க. இப்போ இந்த E யும் R உம் வெளியில எடுத்துருங்க இன்டகிரேஷன்ல இருந்து. ஏனா electric field இங்க constant ஆ இருக்கு. இன்டியூஸ் ஆனது. Integral dQ வரும். Integral dQ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? Q னு எடுத்துக்கலாமா? அப்ப integral dQ Q னு எடுத்தா Q வந்து எவ்வளவு வந்திருக்கு? Lambda 2 pi r வந்திருக்கு. இந்த டார்க் வந்து I alpha னு போட்டுக்குங்க. இந்த I வந்து moment of inertia of the rim போடணும். Rim க்கு வந்து moment of inertia என்ன சொல்லுங்க? mr square. இந்த ஆல்பா இருக்குங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈ வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் இங்க ஈ வேல்யூ எவ்வளவு இருக்கு பாருங்க v பை a ஸ்கொயர் டிவைட் பை டெல்டா t இன்டு 2 பை r இருக்கு இன்டு இந்த q வேல்யூ போடணும் இந்த q வேல்யூ லாம்டா இன்டு 2 பை r அப்படினு இருக்குமா லாம்டா இன்டு 2 பை r இது வரைக்கும் நமக்கு புரிஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாமா இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 2 பை r இந்த 2 பை r கேன்சல் பண்ணிரலாம் ஓகே இங்க ஒரு r இருக்கு பாருங்க அந்த ஒரு r எழுதிக்கிங்க இந்த r உம் இந்த ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிரலாம் ஓகே அப்போ இந்த ஆல்பா ஈக்குவல் என்ன வரும் பாருங்க இந்த mr வந்து ரைட் சைடு கொண்டு வந்திருக்கோம் அப்போ ஆல்பா ஈக்குவல் b பை a ஸ்கொயர் இன்டு லாம்டா வந்துட்டு டிவைட் பை mr னு வந்துருச்சு இப்போ ஆல்பாக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி சோ டெல்டா இங்க ஒரு டெல்டா டி இருக்குல்லங்களா அந்த டெல்டா டி எழுதி வச்சிக்கிங்க டெல்டா ஒமேகா பை டெல்டா டி னு போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ இந்த டெல்டா ஒமேகாக்கு என்ன ஃபார்முலா ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி இனிஷியல் ரெஸ்ட்ல இருந்ததனால 0 போடுங்க அப்படி போட்டீங்கன்னா என்ன வரும் இந்த ஆல்பாக்கு சேஞ்ச் இன் ஆங்குலர் வெலாசிட்டி ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி மைனஸ் ஜீரோ டிவைட் பை டெல்டா டி தட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு பை இன்ட்டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு லாம்டா டிவைட் பை எம்ஆர் இன்ட்டு டெல்டா டின்னு வந்துருச்சு கரெக்டா இப்போ இந்த டெல்டா டி கேன்சல் பண்ணுறோம்னா அப்போ ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி பி இன்ட்டு பை இன்ட்டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு லாம்டா டிவைட் பை எம்ஆர் வருது ஓகேங்களா இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இப்போ வந்து இங்கே ஃபோர்ஸ் வந்து எந்த இந்த ஆக்ட் ஆகிற டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து டார்க் வந்து எப்படி கிளாக் வைஸ் டார்க் வந்திருக்கும் அப்படின்னா இது கிளாக் வைஸ் டேரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும் அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி நெகட்டிவாக இருக்கும் அதனால ஆங்குலர் வெலாசிட்டி நெகட்டிவ் எலாங் தி ஆக்சிஸ் தானே இருக்கும் ஆங்குலர் வெலாசிட்டி அதனால மைனஸ் போட்டு ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும் ஜெட் ஆக்சிஸ்ல இருக்கனால கே கேப்னு கொடுக்கும் ஸோ இதுதான் ஆங்குலர் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா வருது இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இந்த டேரக்ஷன் அதாவது டேஞ்சன் ட்ரா பண்ற இந்த டேரக்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ் லா யூஸ் பண்ணீங்கன்னா இங்க ஃபீல்டு வந்து என்ன சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது ஃபீல்டு ஜீரோ ஆயிருது இல்லையா ஃபீல்டு ஜீரோ ஆகுதுனா ஃபீல்டு குறையுது அப்போ ஃபீல்டு குறையுது ஃபீல்டு குறையுதுன்னா அந்த ஃபீல்டு குறையாம இருக்கிற மாதிரி லென்ஸ்லாம் பார்த்துக்கணும் அப்போஸ் பண்ணும் இல்லையா அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டேரக்ஷன்ல இருந்தால் பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி மூவ் ஆகிற மாதிரி அஸ்யூம் பண்ணியிருந்தா கரண்ட் வந்து இந்த டேரக்ஷன்ல இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்போ இந்த கரண்ட் கேரிங் லூப் மாதிரி சும்மா அஸ்யூம் பண்ணியிருந்தோம்னா ஃபீல்டு இன்வோர்ட் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபீல்டு வந்து இந்த டேஞ்சன்ட் ட்ரா பண்ண டேரக்ஷனில் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸோ இதுதான் ஆன்சர்னு எடுத்துக்கலாம்ப்பா